ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நைட் தூண்டி கட்ட போகிறோம். இப்போ போய் தூண்டி கட்டி விட்டு வந்தோம்னா காலையில் போய் எடுக்க போகிறோம். அதில் வேளாங்க மீன், வாழை மீன், ஆரா மீன், என்ன மீன் வேணாலும் மாட்டிக்கலாம். ஆனால் இப்போ போய் கட்டி விட்டு நாளைக்கு நேரமே போய் எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு தூண்டி கட்ட போயிட்டுருக்கோம், 6 மணி ஆச்சு. இந்த நேரத்தில் கரெக்டாக கட்டினோம்னா காலையில் 6 மணிக்கு போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கானக்காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். ஏன்னா கானக்காட்டுக்குள்ளே தான் ஆறு இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. பயங்கரமான மரமெல்லாம் இருக்குது, புளியா மரம். இந்த இடத்து பேர் வந்து மாளிகை புளியா மரம். ஏன்னா முதல்ல இந்த இடத்துல மாட்டவெல்லாம் வெட்டி கறி போட்டு சாப்பிடுவாங்க பழைய காலத்தில். இப்போவெல்லாம் அந்த மாதிரி இல்லை. நம்ம இந்த இடத்துல தான் தூண்டி கட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பழைய மரம் எத்தனை வேணா பறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4-5 தலைக்கட்டுக்கு மேலே இருக்குது இந்த மரம். பார்த்தீங்களே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரம்னு. இந்த இடத்துல தூண்டி கட்ட போகிறோம். தண்ணி கம்மியானால் மட்டும்தான் நம்மளுக்கு விலங்கு மீன் சீக்கிரம் சிக்கும். ஆனால் இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்கிற டைம் பார்த்து தூண்டி கட்ட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது ஒரு பள்ளம், இதுக்கு பேர் கொடுங்க பள்ளம்னு சொல்லுவோம். இதுலேயே ஒரு நாள் நம்ம நண்டு பிடிக்கிற வீடியோ போடலாம். இன்னும் தண்ணி கம்மியாகணும், இதில் ரொம்ப தண்ணி வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கழுவிட்டுருக்காங்க. அதனால் இந்த இடத்துல நம்ம தூண்டி கட்டுறது வேஸ்ட்டுனால நம்ம மேலே போகலாம், மேலே போய் கட்டலாம். பார்த்தாலே தெரியும் மீன் கழுவிட்டுருக்காங்க இங்கே. ஏன்னா மீன் கழுவுற இடத்துல அவங்க தலை குடல்ல எடுத்து போடுவாங்க, அதாவே சாப்பிட்டு போய் நம்ம கட்ட மீன் சாப்பிடாது. அதனால் நம்ம மேலே போகலாம், மேலே போய் பாறை நிறைய இடத்துல தூண்டி கட்டலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் மீன் கழுவிட்டுருக்காங்க. நம்ம அங்கே தண்ணி விழுப்பாங்க அருவியாட்ட, அந்த இடத்துல கட்ட போகிறோம். இங்கே கட்டலாம். அப்புறம் அந்த நேர் மேலே ஆளுக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு மேலே போய் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் தூண்டி கட்ட போகிறோம். இப்போ மேலேயும் கட்டலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாறைகளுக்குள்ளதான் நிறைய விலங்கு இருக்கும் கண்டிப்பாக. நைட்டு வந்து இது மேட்டருக்கு வரும்போது இந்த தூண்டி இங்கே தொங்க விட்டு மாட்டிருக்கோமா, அதை எடுத்துகிட்டு போய் வங்குக்குள்ளே போயிடும். அப்போ நம்ம காலைல வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் இப்போ கட்டிட்டு போகலாம், காலைல வந்து பார்க்கல ஏதாச்சும் மாட்டுதான். எப்பவுமே தூண்டி இப்படி மிறங்கிட்டு தான் இருக்கணும், தண்ணிக்குள்ளே இறங்கவே கூடாது. பார்த்தீங்களா தெரியும், இப்படி மிறங்கிட்டு இருந்தால் தான் மீன் பிடிக்கல. நம்ம மீன் மாட்டுறதுக்கு முன்னாடியே நண்டு வந்து பிடிச்சாங்க, இப்படி மிறங்கிட்டே இருக்கணும் எப்பவுமே தூண்டி. குச்சோடிதான்
பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரெண்டு தூண்டி கட்டியாச்சு வாடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை ஆறு ஏழு தூண்டி கட்டியிருக்கோம். இப்போ வீட்டாக போய் மணி டைம் எத்தனைன்னா டைம் இப்போ 6:30 ஆயிடுச்சு. நான் போயிட்டு நீ காலையில் வந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கோம், ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கோம், யானை புளியெல்லாம் வரும். ஆனால் நம்ம காலையில் 6 மணிக்கு வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டுலாம் சரியான மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு மண்ணெல்லாம். நேற்று பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இருந்துச்சு. 6 மணிக்கு போகலான்னு பார்த்தோம், கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு, 6:30 ஆகிப்போச்சு. அங்கே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. டக்குன்னு போய் தூண்டியாக பார்க்கலாம், நிறையா ஆள் வேறு வந்துட்டுருக்காங்க. எடுத்துருந்தாலும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு போய் தூண்டியாக பார்க்கலாம். எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்தாஸ் தோழி அப்படின்றதுக்கு இங்கே இருந்தே ஒன்றுனா அவத்துக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி ஒன்று அப்படி தூக்கிட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்க்கலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னா நிறம் டைட்டாக இருக்குது, எடுத்து பார்த்துடலாம். மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கலாம் மாற்றிருக்கேன். இந்த வளர்த்த சுற்றி காசு பிடிக்காமல் விட்டுட்டு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஏதோ மீன் விட்டுட்டு போய் இப்படி ஆளாக வீட்டை சுத்த வச்சுருக்க தூண்டிய தெரியல. பார்த்தீங்கன்னா ரெண்டு துணியும் லைட்டாக இருக்கு பாருங்க. பார்த்தோம் இதையும் காட்டிட்டு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா குச்சியில மாட்டிருக்கேன், குச்சியில மாட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுற்றி சுற்றி பாருங்க. பார்த்தீங்கன்னா தூண்டியாக கழட்டிட்டு போயிருச்சு அந்த குச்சியை சுற்றி. நாங்கள் இந்த துணியை நல்லா பார்க்கலாம். இதுவும் அப்படித்தான் கட்டக்குள்ள போயிடுச்சு. கட்டக்க சுற்றி பார்த்தீங்களா இதில் மீன் இருக்கு. மீன் இருக்குதான் இருக்கு. கேட்ஃபிஷ் கிடச்சிருக்கு. வாழ்க்கையெல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு பாருங்க. அடுத்த தூண்டியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். தூடு இங்கே கிடக்குது பாம்பு. பாம்புல அடுத்து போட்டுட்டாண்டா குருவி ஏதாவது கொத்தி மேலே போட்டுருக்கோம். குருவி எல்லாம் கொத்தாங்க. பார்த்தீங்கன்னா தூடு மேலே அங்கே கட்டியிருந்தேன். இன்னொரு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு மேலே வந்து கிடக்கு, யாரும் எடுத்து போட்டிருக்காங்க இல்லாட்டி ஏதோ குருவியெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம். இது புரிய இருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 9 துணி கட்டினோம் பார்த்தீங்கன்னா, அதுலலாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு வாழை மீன் மட்டும்தான் மாட்டியிருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கழுவி பொறுத்து சாப்பிட வேண்டியதான். அதனால் வாங்க போகலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து கொண்டு போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபேராக இருக்குன்னு இங்கே வாருங்க. இப்போ கழட்டி விட்டாலும் எஸ்கேப் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆளுங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.